சரணம். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு ஸ்பிரிச்சுவலான பிளேஸ்ல இருந்துட்டு ஹிமாலயாஸ்ல இருந்துட்டு ஒரு மாபெரும் ரகசியம் சொல்லித்தரேன், தெரிஞ்சுக்கங்க. எவ்வளோ நல்லவங்களா இருந்தோம், ஒரு சிலருக்கு தூக்கம்ன்றது வரமாட்டேங்குது. நிம்மதியான தூக்கம் வர்றதுக்கு என்ன செய்யணும்? பல பேர் இதுக்கு தூக்கம் மாத்திரை வாங்கி சாப்பிட்றீங்க, சில பேர் வந்து ஏதேதோ பயிற்சிகள்லாம் பண்ணுறீங்க, இதை பண்ணுறீங்க, அதை பண்ணுறீங்க. நான் ஒன்று சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களோட ஆழ்ந்த மனசில், சப்கான்ஷியஸ் மைண்டில் தேவையில்லாத பதிவுகள் நிறையா இருக்கிற வரைக்கும் தவமே பண்ணாலும் நிம்மதியான தூக்கம் என்பது வராது. இது சத்தியமான உண்மை. அப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், நிம்மதியான தூக்கம் வர்றதுக்குன்னா அப்போ என்ன, நல்ல லொக்கேஷன் இருக்கணுமா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தூக்கம் மாத்திரை இருக்கணுமா, இல்லை வந்து நல்ல ஸ்மெல்ஸ் இருக்கணுமா, இல்லை நல்ல ஃப்ராக்ரன்ஸ் இருக்கணுமா? எதுவுமே தேவையில்லை, நான் சொல்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு நிம்மதியாக தூக்கம் வந்துடும். டெய்லியும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு குறைஞ்சது ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு பேர்கிட்டையாவது நல்ல வார்த்தை, நாலு வார்த்தை சொல்லுங்கள். உங்கள் வாயிலேருந்து நல்ல வார்த்தை சொல்லுங்கள், அது நடக்கலைனாலும் பரவாயில்ல, நல்ல வார்த்தை சொல்லுங்கள், பாசிட்டிவாக நாலு வார்த்தை சொல்லுங்கள். அவன் இருக்கிற கஷ்டம் என்னன்றதை புரிஞ்சுட்டு அது நல்லாயிடும்ப்பா, கவலைப்படாது. இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்ட, இறைவன் வந்து கஷ்டப்படுத்திருக்கிறாருன்னா காரணம்லாம் படித்திருக்க மாட்டார். இனிமேல் நல்லா இருக்குன்னு ஒரு நல்ல வார்த்தையை சொல்லி பழகுங்க ஒரு நாலஞ்சு பேர்கிட்ட. அந்த வார்த்தைகள் அவன் மனசில் போய் பதிஞ்சு, அவன் மனசில் அந்த நல்ல வார்த்தை பதிஞ்சோடனே அவன் எப்போ வீட்டுக்கு போகிறானோ, அப்போ எப்போல்லாம் உங்களை நினச்சி பார்க்குறானோ, அப்போல்லாம் உங்களுக்கு நிம்மதி வரும். இந்த பிரபஞ்சம் அப்படி தான் செயல்படுது. இன்னொருத்தனுக்காக நீங்கள் நல்லா இருக்கலாம்னு நினச்சி அவன் நல்லா இருக்கிறான் இருக்கலை ரெண்டாவது. ஆனால் இல்லை, நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, நீங்கள் நல்லா இருக்கலான்னு நினச்சி அவன் உங்களை நினச்சி பார்த்துட்டானாவே, ஆஹா இவன் நம்ம நல்லா இருக்கணும்னு இப்படி நினச்சிட்டானே அப்படின்னு அவன் நினச்சிட்டாலே முடிஞ்சு போச்சு. உங்களுடைய கர்ம பதிவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, நீங்கள் ரொம்ப நல்லவர், நான் வந்து யாரையும் கெடுதல் நினைக்கிறது இல்லை, எனக்கே என் மைண்டு ட்விஸ்ட் பண்ணுது. உங்களுக்கெல்லாம் எப்படி பண்ணாமல் இருக்கும், உங்களே அறியாமல் யாரோ ஒருத்தங்க வளர்கிறாங்கனாலோ, ஒரு நல்ல ஃபோட்டோஸோ நல்ல வீடியோஸோ, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது பாசிட்டிவான விஷயங்கள் பண்ணுறாங்க, வெளியூர் போகிறாங்க வர்றாங்க அப்படின்னா, நீங்கள் நல்லா நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், உங்களே அறியாமல் உங்களோட ஆள் மனசு, ஐயோ இவன்லாம் போகிறானேன்னு சொல்லிட்டு லைட்டாக ஒரு பொறாமை ஒன்று படும். அதை நீங்கள் கவனிச்சிங்கன்னா மட்டும்தான் தெரியும், ஆஹா நம்ம மைண்டு பொறாமப்படுதுன்னு. இதுக்காக நீங்கள் அசிங்கப்படணுன்றதில்ல, அவமானம் பண்ணுன்றதில்ல, தடுக்கணுன்றதில்ல, அதை ஜஸ்ட்டு கவனிச்சுட்டு அதை கண்டுக்காம விட்டிங்கன்னா அதே கடந்து போயிடும். இது வரக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறத விட இது ஒன்றுமே இல்லை, அது ஒரு சாதாரண எண்ணம் தான். நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த எண்ணம் உங்களை விட்டு விலகிவிடும். பாயிண்ட் நம்பர் ஒன். பாயிண்ட் நம்பர் டூ, நீங்கள் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒருத்தர் ரெண்டு பேருக்காக சாப்பாடு வாங்கி கொடுத்தே ஆகணும் உங்களுக்கு நிம்மதியாக தூக்கம் வரணும்னா. என்ன காரணம்னா, உங்கள் மனசார உங்கள் பாக்கெட் நிறைய ஒரு 2000 நிறைய நாள் பணம் வச்சுருப்பீங்க, ஆனால் என்றைக்காவது வந்து நல்லா சாப்பாடு வாங்கி தரணும்னு நீங்கள் நினச்சிருப்பீங்களா? நீங்கள் சாப்பிட்ற மாதிரியே நல்ல சாப்பாடு யாருக்காக வாங்கி தரணும்னு நினச்சிருப்பீங்களா? தன்னை போல் கவனின்னு வள்ளலார் சொல்கிறார், தன்னை போலவா கவனிச்சிங்க மாட்டேன் உங்களை, நீங்கள் தனக்கு மேலேயும் கவனின்ற. நான் இப்போது நம்ம பரம்பொருள் ஃபவுண்டேஷனில் யூஸ் பண்ணக்கூடிய என்ன செக்கில் ஆட்டின என்ன, ஹை குவாலிட்டி ஃபுட்டு, ஹை குவாலிட்டி க்ரோசரிஸு, ஹை குவாலிட்டி சிங்கப்பூருக்கு என்ன ஏற்றுமதி செய்வாங்களோ அந்த மாதிரி எல்லாமே A1 குவாலிட்டியில் தான் நம்ம பண்ணுறோம். அவ்வளோ குவாலிட்டியான ஃபுட்டு, குவாலிஃபைடான ஃபுட்டு வீட்டில் கூட பண்ணுறதில்ல. எதனால் இப்படி பண்ணுறோன்னா, வள்ளலார் சொன்னது போல் தன்னை போல் கவனிங்கிறாரு, தனக்கு மீறியும் கவனிக்கணுன்ற கட்டத்துக்கு நாம் வந்து விட்டோம். இது ஒன்று. இது எல்லாத்தையும் தாண்டி அந்த மாதிரி ஒவ்வொரு வாலண்டியர்ஸும் போய் ஃபுட்டை கொடுக்கும்போது பல பிரச்சனைகள், பல கஷ்டங்கள், பல கவலைகளில் இருந்து அவங்களோட கடன் பிரச்சனை ஆல்மோஸ்ட் குறைஞ்சிக்கிட்டே வந்துருச்சு. எப்படி, அவங்களோட பிஸ்னஸ் நல்லா விருத்தியாக ஆரம்பிச்சிருச்சு. சிசிடிவி மாட்டிகிட்டு இருந்தவரோட பிஸ்னஸ்லாம் வேறு லெவலில் போயிடுச்சு, எங்கேயோ போயிடுச்சு. தூக்கமே இல்லாமல் இருந்தவருக்கு நிம்மதியாக தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபினான்ஷியல் ப்ரெஷர்ஸு, மென்டல் ப்ரெஷர்ஸு, ஒர்க் ப்ரெஷர்ஸ் எல்லாத்துலேருந்து வெளியில் வந்துட்டாங்க. இப்போ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, ஃபுட்டு இன்னொருத்தனுக்கு நீங்கள் மனசார கொடுக்கும்போது, பாக்கெட் நிறைய பணம் இருந்தாலும் கொடுக்குறக்கு மனசு வராது, ஆனால் நீங்கள் கொடுத்து பழகிட்டீங்கன்னா உங்களோட மன இறுக்கங்கள் குறையும். இதுதான் பேஸ், இதுதான் சீக்ரெட், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. மனசார கொடுத்து பழகும்போது மன இறுக்கம் உடைந்து கல் போன்று இருக்கக்கூடிய இதயம் லேசாக மாறும், லேசாக மாறும், நிம்மதியாக தூக்கம் வரும். இப்போ எனையெல்லாம் நீங்கள் இங்கே விட்டீங்கன்னா கூட அடுத்த 5 நிமிஷத்தில் தூங்கிடுவேன், நான் பாட்டுக்கு தூங்கிடுவேன், பெசாமல் படு தூங்கிடுவேன். எந்த புது இடத்து கொண்டு விட்டீங்கனாலும் அடுத்த 10 நிமிஷத்தில் தூங்கிடுவேன் நான். ஏன், இந்த உலகமே என் உலகம், இந்த தேசமே என் தேசம், பரமே என் தேசம், நான் ஒரு பரதேசி, எந்த இடமும் என் இடம் தான், எல்லா மதமும் என் மக்கள் தான் நினைக்கிறப்ப எங்கே போனாலும் படுத்துப்பேன், குப்பை தொட்டியில் விட்டாலும் படுத்துப்பேன். உங்களுக்கு ஏன் தூக்கம் வர மாட்டேங்குதுன்னா, அது புது இடமா பார்க்குறீங்க, புது ஆட்களாக பார்க்குறீங்க, ஏதோ பேயை பார்க்குற மாதிரி பார்க்குறீங்க, டைட்டனு பெரிய ரோபோட்ஸ்லாம் இருக்கிற மாதிரி பார்க்குறீங்க. இப்படிலாம் பார்த்தீங்கன்னா பதட்டம் படபடப்பை ஏற்படுத்தும். பதட்டம் படபடப்பு இல்லாமல் அணுகுங்க, அப்ரோச் பண்ணுங்க. எல்லா இடமும் தா இடம் போல கருதுங்க. யாதும் ஊரே யாவரும் கேளிர்னு கனியன் பூங்குன்னார் சொன்னது போல எல்லாமே என் உலகம், எல்லாமே என் மக்கள்ன்ற தன்மைக்கு வரும்போது மிக உயர்ந்த ஞானத்திற்கு சென்று விடுவீர்கள். எதுவுமே உங்களை பாதிக்காது, அப்படியே பறப்பீங்க ஆகாயத்தில். இதுதான் தூங்குறதுல இருக்கக்கூடிய ரகசியமும், இதுதான் தூக்கத்திலேயே பறக்கிறதுல இருக்கக்கூடிய ரகசியமும் இதுதான். நன்றி, வணக்கம்.